அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200 மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014444 9345044444. அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சீசிங் ராஜாவை காவல்துறை கைது செய்து ஒரு நாளைக்குள்ள என்கவுண்டர் செய்திருப்பது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இன்னைக்கு காலையிலே வந்திருக்கிறது. இந்த என்கவுண்டர் ஏன் நடந்துச்சு? காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சீசிங் ராஜாவை கைது பண்ணி அவர் ஏற்கனவே இங்கே தங்கியிருந்த ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடத்தை பார்க்க போனோம். அந்த இடத்துல அவர் போன உடனே அவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காவல்துறையை தாக்க முற்பட்டார். உடனடியாக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால் வேறு வழி இல்லாமல் 2 சுட்டோம், அதில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் தென் மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. நேற்று இரவே சிசிங்ராஜாவுடைய மனைவி என் கணவரை என்கவுண்டரில் போட போகிறாங்கன்னு சொல்லி காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்று எதிர்குரல்கள் சிசிங்ராஜா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் 3 என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த என்கவுண்டர்? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு 16 மேலே என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. என்கவுண்டர் மூலமாக மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும் என்று தமிழக அரசு நினைக்கிறதா அப்படிங்கிறதா இந்த காணொலியிலுமே தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பரபரப்பாக்கிய ஒரு கொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தவர், சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி போட்டவர், அது மட்டும் இல்லாமல் கலை, பண்பாடு, இலக்கியம் என்று பல்வேறு நபர்களை உருவாக்கிய ஒரு ஆளுமையாக வடசனை பகிர்ந்திருந்தவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கறிஞராகவும் இருந்தார். அதே நேரத்தில் ஒரு தொழில் முனைவராகவும் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு ஒரு மாலை 6 ஜூலை மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பெரிய அதிர்ச்சி தான். அந்த கொலை வழக்கு எந்த மாதிரி முடிய போகுது? இது அரசியல் கொலையா, தனிப்பட்ட பகையா, இல்லை சொத்து பிரச்சனையா, இல்லை குடும்ப பிரச்சனையா, இல்லை வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையான்னு பல ரீதிகளை காவல்துறை வந்து இதில் பார்த்தாங்க. காவல்துறை இதை தேடி போய் குற்றவாளியை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு மாலை 7 கொலை நடக்குது. 8:00 ஒரு 11 சரண்டர் ஆகுறாங்க. அதில் 11 சரண்டர் ஆகினதில் பொன்னை பாலா, வழக்கறிஞர் அருள், திருவேங்கடம் இவங்க உள்ள ஒரு 11 சரண்டர் ஆகுறாங்க. இந்த சரண்டர் ஆனதில் காவல்துறை தீவிர விசாரணை படுத்துகிறாங்க. ஆற்காடு சுரேசை பழிக்கு பழி ஆற்காடு சுரேசை டீமை வந்து ஒரு டீம் போடுது. அதுக்கு பழிக்கு பழி வாங்கிறது தான் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை பண்ணதாக பொன்னை பாலா உள்ள வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு செய்தியில் வெளி வருது. அந்த பொன்னை பாலாங்கிறவர் வந்து ஆற்காடு சுரேசர் தம்பி, அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க நான் என் கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டுட்டேன் அப்படின்னு முடிக்கிற மாதிரி வந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக அது நீளுது. அது நேராக அஸ்வத்தமன், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞரணி பொறுப்பில் அஸ்வத்தமன் கைது செய்யப்படுறாரு. அவருடைய தந்தையாக இருந்த நாகேந்திரன் வந்து வேலூர் ஜெயிலிருந்து இங்கே திட்டம் போட்டு கொடுத்தாரு. இதுக்கு ஒரு சோப்பு கம்பெனிக்கு இடம் வாங்கி கொடுக்குற சிக்கல் ரெண்டு பேருக்கு இருந்துச்சு, ஒரு மோதல் இருந்துச்சு அஸ்வத்தமனுக்கு. அந்த பிரச்சனையில் அஸ்வத்தமன் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலிருந்து நாகேந்திரன் தன் மகனை ஜெயிலில் வச்சாலும் சொல்லி விரோதம் உண்டாகுது. அஸ்வத்தமன் வெளியே வந்தாலும் கூட ஆம்ஸ்ட்ராங் கூட நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒரு பகை இருந்துச்சு, அந்த பகைக்காக தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அதுக்கு பின்னணியில் இந்த சிசிங் ராஜா சம்பவம் செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தூத்துக்குடியை சார்ந்தவர், வழக்கறிஞராக இருந்து இந்த மாதிரியான கூலிப்படைகளுக்குள்ள வழக்கு ஏற்பட்டு அவர் ஒரு கூலிப்படை தலைவராக மாறிட்டார். ஸ்கெட்சு போர்டில் மன்னன் அவருக்கு சம்பவம் செந்திலுக்கு இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவிலாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட விசாரணை நடந்துச்சு. இயக்குனர் நெல்சன் வரைக்கும் விசாரணைக்கெலாம் போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு சிசிங் ராஜாவை நெருங்கிட்டோம், சம்பவ சந்தியில் நெருங்கிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் கைது செய்யப்பட்ட சரண்டரான பிறகு அவர் வந்து கைதாகலை, அவர் யாரும் தேடி போய் பிடிக்கலை, அவராக கொலையை ஒத்துக்கிட்டேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு போய் கைதாகிறாரு. கைதான ஒருத்தர் 10 என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அவர் என்கவுண்டருக்கு காவல்துறை கொடுத்த விளக்கமும் இன்னைக்கு காலையில் சிசிங் ராஜாவை கொள்வதற்கு காவல்துறை கொடுத்த விளக்கமும் ஒரே விளக்கம். காக்கா தோப்பு பாலாஜிக்கும் அதே விளக்கம், 3 ஒரே விளக்கம். என்ன? விசாரிக்க போகும்போது அவங்க இடத்துல வச்சிருந்த பொருட்களை எடுக்க போகும்போது, ஆயுதங்களை எடுக்க போகும்போது அவங்க காவல்துறை நோக்கி சுட ஆரம்பித்தாங்க. தற்காப்புக்காக வேறு வழி இல்லாமல் சுட்டோம்.
தமிழ்நாட்டில் முதல் என்கவுண்டர் நடந்துச்சுல, அந்த என்கவுண்டர்லேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் காவல்துறை சொல்லியிருக்குது. சிவலப்பேரி பாண்டியோட என்கவுண்டர்லையும் இதுதான் கதை, வெங்கடேச பண்ணியாரோட என்கவுண்டர்லையும் இதுதான் ஸ்டோரி. தமிழ்நாட்டில் இந்த 2021லேருந்து 2024 இந்த ஆட்சியில் 16 என்கவுண்டர் நடந்துருக்குது. தூத்துக்குடியில் துரைமுருகன் அப்படின்னு ஒரு அவடி பேரை பாருங்கள், துரைமுருகன் ஒரு அவடி. அதுக்கப்புறம் 2022 நீராவி முருகன் ஒருத்தர், அப்புறம் திருச்சி கொம்பன் ஜெகன், அப்புறம் இப்போ சமீபத்தில் பம்பன் பகுதியில் புதுக்கோட்டையில் சொல்லப்பட்ட துரை, சென்னையில் சோட்டா வினோத், தினேஷ், ரமேஷ், முத்து சரவண, இப்படி அதுக்கப்புறம் இப்போ நடந்த திருவேங்கடம், இந்த காக்காதோப்பு பாலாஜி, இப்போது சிசிங்கராஜா, எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி தான், காவல்துறையை சுட பார்த்தாங்க, சுட்டோம். சரி, இந்த மற்ற என்கவுண்டர்லாம் தவிர்த்துட்டு இப்போ இந்த 3 என்கவுண்டர் நம்ம வந்தோம்னா, 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி கொலை நடக்குது. மாலையில் திருவேங்கடம் கைதாகிறாரு, சரண்டர் ஆகிறாரு, அவரை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச பிறகு அவரை கஸ்டடி எடுக்கிறாங்க, 5 நாள் கஸ்டடின்னு சொல்லி கஸ்டடி எடுத்து மணலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தங்கியிருந்த இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போகிறாங்களாம். அழைச்சிட்டு போகும்போது அவருக்கு சிறுநீர் கழிப்பதற்காக, இயற்கை உபாதைக்காக புழல் ரெட்டேரி பக்கம் வண்டியை நிப்பாட்டினாங்களாம். வண்டியை நிப்பாட்டின உடனே அங்கேருந்து அங்கேருந்து அவர் ஓடி போய் அவருடைய ஏரியாக்குள்ளே பதுங்கிக்கிட்டாராம். பதுங்கினோடனே காவல்துறை அங்கே தேடி போயிருக்காங்க. அதுக்குள்ளே அவர் அங்கே வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறை சுட போயிருக்காரு. காவல்துறை தற்காப்புக்காக சுடுறாங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் கேள்வி இருப்பாங்க, அதிகாலை இந்த திருவேங்கடம்ங்கிற குற்றவாளியை நீங்கள் அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது, ஏன் அழைச்சிட்டு போனீங்க அதிகாலையில்? நீங்கள் ஒரு குற்றவாளி அழைச்சிட்டு போனால் அவர் கையில் விலங்கு போட்டிருப்பார், விலங்கு போட்ட பிறகு அவர் எப்படி துப்பாக்கி எடுத்து உங்களை சுட்டார், எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணார்? ஒரு கைதியை ஒரு சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் கஸ்டடி எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வர்ற காவல் நிலையங்களில் வச்சு தான் அவர் சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ அவரை கொண்டு போகணும், இது ரூல். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸு, நீங்கள் சாதாரண அவர் அரசியல் கைதியை கைது பண்ணிட்டு போகும்போதே முன்ன பின்ன வந்து பெட்ரோல் போட்டு வண்டி போட்டு தனியாக வாகனங்கள் போட்டு பாதுகாப்புக்கு துப்பாக்கி இருந்த காவலர்களோடு கொண்டு போவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு 2-3-8-10 காவலர்கள், ஏஆர் போலீஸு எல்லோரும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை பேரை மீறி திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர், அந்த கைதி எப்படி தப்பிச்சார்? தப்பிச்சு போனவர் அவர் இடத்துல போய் சுட்டாராம், அவர் தான் சரண்டர் ஆகிட்டாரே. சரண்டர் ஆன குற்றவாளி எதுக்கு வந்து தப்பிக்கணும், ஏன் சுடணும் முடிஞ்சா? அப்படியே தான் காக்காதோப்பு பாலாஜி. காக்காதோப்பு பாலாஜியே காவல்துறை தேடிக்கிட்டு இருந்துச்சா, ஒரு வாகனம் வந்து சந்தேகத்துக்குரிய வாகனமாக இருந்ததா, அந்த வாகனத்தை மறிக்கும் போது உள்ள காக்காதோப்பு பாலாஜி இருந்தாரா, அவரை விரைந்து தேடி வாகனத்தை விரட்டி போகும்போது அவர் வாகனத்திலேருந்து சுட்டிருக்காரு, திருப்பி காவல்துறை சுட்டிருக்கு. எப்படி காக்காதோப்பு பாலாஜியை கைது பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா குற்றம் சாட்டுறாங்க, ஆனால் இவங்க வாகனத்தில் போகும்போது மறித்தோம், வாகனம் தணிக்கையின் போது சிக்கினார், அங்கே நாங்கள் அவரை பிடிக்க போகும்போது அவரை சுட்டார், நாங்கள் சுட்டோம்ன்றாங்க. சரி, இப்போ சீசிங் ராஜா ஆந்திராவில் ஒரு இடத்துல ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு, அந்த லாட்ஜில் தங்கியிருந்த காணொலி காட்சிகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கிறது. சாதாரணமாக நின்றுட்டுருக்காரு, ஒரு இடத்துல லிஃப்ட் ஏற வரும்போது காவல்துறை அவரை மறிக்கிறாங்க, தனிப்படை அவரை கைது பண்ணி கொண்டு வராங்க. அவர் அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்ணியிருந்தா அங்கேயே துப்பாக்கி வச்சுருந்துருப்பார்ல, துப்பாக்கி எடுத்து அங்கேயே சுட்டிருப்பார்ல. காவல்துறையை சுடணும்னு முடிவு பண்ணியிருந்தா அங்கேயே சுட்டிருக்கலாம், அங்கேயே மாட்டாமல் இருந்திருக்கலாம், அங்கே அவர் சுடல பிடிச்சிட்டாங்க, கொண்டு வந்து சிறையில் போடணும், சிறையில் போட்ட பிறகு அவரை விசாரணைக்கு உட்படுத்தணும், இல்லை நீங்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம், அதன் பிறகு குற்றப்பத்திரிகை அவர் குற்றம் செஞ்சதானே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் உடனடியாக வழக்கை நடத்தி அவர் செஞ்ச தவறுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பதானே சரியான காவல்துறையுடைய பணியாக இருக்க முடியும். நீங்கள் ஒரே வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஒரு கொலைக்கு 3 கொலையா, கொலைக்கு எப்படி கொலை தண்டனை முடியும்? ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான நீதிமன்ற தண்டனை வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறதுக்கும் யாருக்கு இருக்க முடியாது. ஆனால் காவல்துறை தன் கையில் அதிகாரத்தை வைத்து கொண்டு டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் போட்டால் எதற்கு ஜுடிஷியல் சிஸ்டம், எதற்கு நீதிமன்றம், எதற்கு நீதிபதிகள், எதுக்கு சிறைத்துறை, எதுக்கு சிறை மட்டும் சீர்திருத்த துறை, எதுக்கு இருக்கு? என்கவுண்டர் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது நடத்தப்படுகிறது, பணக்காரர்கள் மீதோ வலிமையானவர்கள் மீதோ என்கவுண்டர் செய்ய முடியுமா என்கிற கேள்வி எழுப்பியவர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய
துணை செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் பெங்களூர் அந்த ஹைதராபாத்தில் ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு என்கவுண்டர் நடைபெற்ற போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிவச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் வந்து போலி என்கவுண்டர்னு நிரூபிக்கப்பட்டது. அந்த கொலை அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும் அந்த பசங்களுக்கும் சம்பந்தம்ல, அது போலியாக காவல்துறை அந்த பதட்டத்தை தணிக்க மக்களுடைய கோபத்தை தணிக்க நடத்தப்பட்ட என்கவுண்டர் தெரியப்பட்டது. இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மூணு பேர் தானே என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனையோ தமிழ்நாட்டில் பரபரப்பாக்கிய கொலை வழக்குகள் இருக்கிறது. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட தர்ஷன் ஒருத்தன் புழல் ஜெயிலில் நல்லா ஜாலியாக இருக்கான். 6 வயது குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தவன் மீது நடத்தப்படாத என்கவுண்டர், 8 வயது 9 வயது குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தவன் மீது நடத்தப்படாத என்கவுண்டர், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த கொலையாளி மீது நடத்தப்படுதுன்னா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறோமா, இல்லை யாரையோ காப்பாற்ற அரசு முயல்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை பல தலைவர்கள் எழுப்பியிருக்காங்க. இதைத்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காங்க, அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. யாரை காப்பாற்றுவதற்காக இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இதுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது? என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா மீது 36 வழக்குகள் இருக்கிறது, 10 வாரன் இருக்கிறது. இந்த வழக்கில், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியலை. சொல்றது யாருன்னா தென்மண்டல தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள். அவர் தான் பிரஸ் மீட் கொடுத்தார், சொன்னார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சிசிங் ராஜாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக எங்களுக்கு தெரியல, எங்கள் விசாரணைகளை தெரியலங்கிறாரு. அவர் எதுக்காக கைது பண்ணாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் கைது பண்ணலையா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தனிப்படை அவரை தேடிக்கிட்டு இருக்கு, தனிப்படை விரைந்திருக்கிறது, தனிப்படை கைது பண்ண போயிருக்கிறது, தனிப்படை தான் கைது பண்ணியிருக்கு. ஆனால் தனிப்படை கைது பண்ணி வேளச்சேரியில் அவர் மீது ஒரு வழக்கு இருந்துச்சா, அந்த வழக்கில் காவல்துறை ஒப்படைச்சிட்டாங்களாம். எப்படி வேளச்சேரியில் என்ன வழக்குன்னு பார்த்தா, ஆகஸ்ட் மாதம் துப்பாக்கியை காட்டி யாரையோ பணம் கேட்டு மிரட்டி வழக்கம். 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதியே இந்த வழக்கு பரபரப்பாகுது. அப்போவே சிசிங் ராஜா, சம்பவம் செந்தில், இவங்கெல்லாம் தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்படுறாங்க. தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. 7 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை இந்தியா முழுக்க துளாவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க எங்கே வந்தாலும் எப்படி வந்தாலும் காவல்துறையின் கண்ணில் பட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில், பரபரப்பாக சூழ்நிலையில், திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணப்பட்ட சூழ்நிலையில், அதே போல் இந்த புளியந்தோப்பு அஞ்சலை, அஸ்வத்தமன், நாகேந்திரன் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுகிற அந்த சூழ்நிலை, சிசிங் ராஜா சென்னைக்குள்ள வந்து துப்பாக்கியை காட்டி ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தான் காவல்துறை அவரை தேடிக்கிட்டு இருந்து சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான கூத்து, எந்த என்ன உண்மையில் மறைக்கப்படுகிறது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழும்புது. சரி, இவர் கையில் துப்பாக்கி இருந்துச்சு, காக்கத்தோப்பு பாலாஜி கையிலையும் துப்பாக்கி இருந்துச்சு, திருவேங்கடம் கையிலையும் துப்பாக்கி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக ரவுடிகள் கையில் துப்பாக்கி போலகுதா? துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிச்சா? அப்போ காவல்துறை அதை என்ன கட்டுப்படுத்தாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பிறக்குதுல்ல. அதைத்தாண்டி இந்த சிசிங் ராஜாவுக்கு 10 வாரண்ட் இருந்துச்சா? எந்த வாரண்ட்டுக்குமே அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராகலையா? கோர்ட் வாரண்டாக போட்டுக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக நமக்கு 1 வாரண்ட் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக அடுத்த வாரண்டுக்குள்ளே வரலை அப்படின்னா அடுத்த வாய்தாக வரலாம், கைது பண்ணி உள்ளே போட்டோம்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க, நீதிமன்றம் சொல்லுது. சரி, இந்த 10 வாரண்ட் வர்ற வரைக்கும் தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? முதல் வாரண்ட் வந்தப்போ ஏன் அவரை தேடலை, ஏன் அவரை பிடிக்கலை? 2வது வாரண்ட் வந்தபோது ஏன் பிடிக்கலை? 3வது வாரண்ட் வந்தபோது ஏன் பிடிக்கலை? 10 வாரண்ட் வர்ற வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார். இப்போ இந்த 2 மாதத்தில் தேடி பிடித்த காவல்துறைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குக்கு முன்னாடியே அவருக்கு 10 வாரண்ட் இருந்துச்சுன்னா அந்த 10 வாரண்ட்ல 1 வாரண்ட்டுக்கு கூடவா அவரை கைது பண்ண முடியலையே? இந்த 2 மாதத்தில் தேர்தல் வேட்டையை ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படிங்கிற கேள்வி பிறக்குதுல. இதை எல்லாவற்றையும் தாண்டி 39 வழக்கு இருக்கான், 6 கொலை வழக்கு இருக்கான். அந்த 6 கொலை வழக்கில் 1 வழக்கில் கூடவா சிசிங் ராஜாவுக்கு காவல்துறையால் இந்த அரசால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல? 39 வழக்குகளும் 6 கொலை வழக்குகளும் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி சர்வசாதாரணமாக தப்பிச்சு போய் ஆந்திராவில் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்காருன்னா என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்குங்க? 1 கொலை செஞ்சவனுக்கே தண்டனை கொடுத்துருக்கணும்ல, 6 கொலை பண்ணுறவளுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த இறந்து போனவர்கள், இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் மனித புனிதர்கள் கிடையாது, எல்லாருமே கொலையாளிகள் தான். சிசிங் ராஜா மீது 5 குண்டர் சட்டம், 6 கொலை வழக்கு, 39 வழக்கு, காக்கத்தோப்பு பாலாஜி மூலம் 53 வழக்கு, அந்த திருவேங்கடத்தின் மீது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்கு. எல்லாருமே வந்து குற்றப்பின்னல் கொண்டவர்கள் தான், கூலிப்படை தான், எல்லாருமே வந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான், சோசியல் டஸ்ட் தான், எந்த மாற்றுக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் சட்டத்தின் முன் நிப்பாட்டி
அந்த சட்டத்தின்படி நியாயத்தின்படி நீதியின்படி தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுமே ஒழிய அதிகாரத்தை கையில் எடுத்தால் அப்புறம் நீதித்துறை மீது இருக்கிற மதிப்பே நமக்கு போயிடும்ல. அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய நீதிபதிகள் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய சட்டங்கள் இருக்கிறது, எதுக்கு இத்தனை சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி பிறக்குதுல. ஒரு வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, எவிடென்ஸோடு தெரிஞ்சிருச்சு, ஆதாரத்தோடு தெரிஞ்சிச்சு. அந்த ஆதாரத்தோட எவிடென்ஸோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கான தண்டனை வாங்கி கொடுத்தா இன்னொரு கொலை அப்படி எப்படி செய்வார்? தொடர்ச்சியாக கொலை பண்ண வைக்கிறதுக்கு காவல்துறையே வந்து அவரை வெளியூடுக்கான வேலையை பார்க்குதா? வெளியே எப்படி விட முடியுது? சரி, வெளியே வந்தவர் திருப்பி வழக்கு போட்டு திருப்பி அவன் உள்ளே வைக்கல. ஆந்திராவில் தப்பிக்காத, ஆந்திராவில் சுடாத சிசிங் ராஜா தமிழ்நாட்டுக்கு வந்து ஈசிஆரில் அவர் இருந்த இடத்துக்கு போய் இருட்டில் பார்த்து துப்பாக்கி சுடுறான். ஏன் இருட்டில் அவரை ஏன் கூட்டு போனீங்க? இருட்டில் என்னங்க இது, ஒரு லாஜிக் வேணாமா? இருட்டில் ஒரு கைதி கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம், இருட்டில் போய் அவரை எதுவும் கூட்டு போகணும்? ஏன் விடிஞ்சதுக்கப்புறம் கூட்டு போனா அவரை கூட்டு போண்டிய தேவையில்லையே. எந்த இடத்துல பொருள் வச்சுருக்க? சரி, அவருடைய அம்சம் கைப்பற்றணும், அவருடைய பொருட்களை கைப்பற்றணும். எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னால் பிடிக்க போகிறோம், இல்லை அவரை தான் கூட்டு போய் ஆகணும், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னா அவர் கையை பின்னாடி கட்டியிருக்கலாம், அவருக்கு இது போட்டிருக்கலாம், கைக்கு வந்து செயின் போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாமே. கைவிலங்கு போட்டு காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு தானே எல்லோரும் போவாங்க. கோர்ட்டு கொண்டு வரும்போது இடித்து பிடிச்சி கொண்டு வரீங்க, அப்போது அவரோட இடத்துக்கு போகும்போது அவர் ஓடிடுவார், தப்பிச்சிருவார், இல்லை தாக்குவார் அப்படின்னு கூட தெரியாதா? அப்போ இது அப்பட்டமான திட்டமிட்ட ஒரு என்கவுண்டராகத்தான் பார்க்கப்படுகிறது. இது தொடரக்கூடாது. காவல்துறையுடைய பணி என்பது குற்றத்தை தடுப்பதும் குற்றவாளிகளை பிடிப்பதும் தான். தண்டனையை வழங்குவதும் நீதியை வழங்குவதும் முடிவை வழங்குவதும் காவல்துறைக்கு அந்த பணி கொடுக்கப்படல. காவல்துறையில் கோட் ஆஃப் கான்டக்டில் காவல்துறையை தாக்கினால் திருப்பி தாக்குவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் இதுபோல் போலியான என்கவுண்டர் மூலமாக மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டா, அப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான்னா இல்லை. இப்போ வெங்கடேச பண்ணியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டார், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொலைகளே நடைபெற இல்லையா? 2012 தொடர்ச்சியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. சென்னையிலே ஒரு பிரபலமான என்கவுண்டர், 4 பேர் சுட்டுக்கொள்ளப்பட்டாங்க ஒரு வங்கி கொள்ளையில். அதுக்கப்புறம் வங்கி கொள்ளை நடைபெற இல்லையா? இங்கே பரமக்குடிக்கு பிறகு ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பகுதியில் கொலையை நடைபெற இல்லையா? துரைமுருகன் சொல்லி 2021 திமுக இது திருநெல்வேலி சுட்டுக்கொள்ளப்பட்டார் தூத்துக்குடியில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் கொலையை நடைபெற இல்லையா? திருச்சியில், புதுக்கோட்டையில் எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்க? பண்ணப்புறம் தமிழ்நாட்டில் கொலை நடைபெற இல்லையா? இப்போ 14,000 ரூபாய்க்கு நண்பனுடைய 2 பிள்ளைகளை ஒருத்தன் 2 துண்டாக வெட்டி போட்டான். ஒரு காதலியோ இல்லை வந்து தெரிஞ்சவளோ இல்லை தெரியாதவளோ யாரோ ஒரு பெண்ணு துண்டு துண்டாக வெட்டி 32 துண்டாக்கி மூளையை வறுத்து வெங்காயம் போட்டு ஒருத்தன் சாப்பிட்ருக்காங்க. ஒரு மனநோயாளி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டான். தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக கொலை நடந்துட்டுருக்கு. இந்த என்கவுண்டர்னால் எந்த கொலை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? இந்த என்கவுண்டர்னால் எத்தனை சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? 2 விதத்தில் என்கவுண்டர் நடைபெறலாம். ஒன்று, ஏதோ ஒரு உண்மையை மறைப்பதற்காக நடைபெறலாம். இன்னொன்று, இவனால் எந்த பயனும் இல்லை, அவன்கிட்ட வாங்குகிற உண்மையை வாங்கியாச்சு, இனி நம்ம அவனுக்கு தேவையில்லை இந்த வழக்கு அப்படின்னு நினச்சி அவனை முடிக்கலாம். தேவையில்லைன்னு முடிக்கலாம், இல்லை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு முடிக்கலாம். இதில் தேவையில்லைன்னு முடிச்சிருக்காங்களா இல்லை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு முடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.